கோவை உக்கடத்தில் புதிதாக கட்டப்பட்ட மேம்பாலம் தொடக்கத்தில் பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் தற்போது பெரும்பாலான வாகனங்கள் மேம்பாலத்தில் ஏறாமல் கீழே இருக்கும் சாலையிலேயே செல்கின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க களத்திலிருந்து நமது செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். பிரவீன், என்ன காரணம் வாகன ஊட்டிகள் மேம்பாலத்திற்கு மேலே ஏறாமல் வழக்கம் போல கீழேயே செல்வதற்கு? அந்த மேம்பாலத்தை ஏன் அவர்கள் பயன்படுத்துவதில்லை தற்போது? பூங்குழலி, பாலக்காடு சாலை, பொள்ளாச்சி சாலை போன்றவற்றை இணைக்கும் முக்கிய சந்திப்பான உக்கடம் டு ஆத்துப்பாலம் வரையிலான பகுதியில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை நீண்ட காலமாக கோவை மாநகர மக்களிடம் இருந்தது. கிட்டத்தட்ட அரை மணி நேர போக்குவரத்து ஏற்படும், அதாவது பீக் அவர்ஸ் என கூறப்படும் அலுவலக நேரங்களில் அரை மணி நேரம் டிராவல் செய்ய வேண்டிய ஒரு சூழலில் பாலம் அமைத்த பிறகு 5 முதல் 7 நிமிடங்களில் சென்றுவிடலாம் என்கின்ற நேர்மறையான கருத்துகள் இந்த பாலம் திறக்கப்பட்ட போது இருந்தன. கடந்த 9ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சரால் இந்த பாலமானது திறந்து வைக்கப்பட்டது. திறந்து வைக்கப்பட்ட முதல் வாரத்தில் அதிகமான நேர்மறை விமர்சனங்கள் மட்டுமே இருந்தன. அதாவது எளிதாக இந்த தொழில் நிறுவனங்களுக்கு செல்பவர்கள், கல்வி நிறுவனங்களுக்கு செல்பவர்கள் எளிதாக சென்றடைய முடிகிறது போன்ற கருத்துகள் இருந்தன. நாளடைவில் பார்த்தோம் என்றால் தற்போது மேலே பல்வேறு விதமான சிக்கல்கள் இருப்பதாக வாகன ஓட்டிகள் கருத்துகளையும் விமர்சனங்களையும் வைக்க தொடங்கியிருக்கின்றனர். முதலாவதாக பார்த்தோம் என்றால் இறங்குதளங்கள் 4 இடத்தில் இங்கு உள்ளன. குறிப்பாக உக்கடம் பகுதியில் இறங்குவதற்கான ஒரு இடம், பொள்ளாச்சி சாலையில் இறங்குவதற்கு மற்றும் பாலக்காடு சாலையில் இறங்குவதற்கான இடங்கள் மற்றும் சுங்கம் பகுதியில் இறங்குவதற்கான பணிகள் விரைவில் முடிவடையும் என கூறியிருக்கின்றனர். இந்த நாம் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த 3 இடங்களிலுமே இந்த இறங்குதளங்களிலுமே சாலைகள் குறுகலாக இருப்பதால், ஷார்ப் பெண்டுகளாக இருப்பதால் வாகனத்தில் செல்லும் போது சற்றே கவனச்சிதறல் ஏற்பட்டாலும் கீழே விழுந்து விடுவோம் போன்ற பயம் இருப்பதாக வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். இரண்டாவதாக கூறுவது, மேலே வேக தடுப்பான்கள் என்றும் ரம்பிள் ஸ்ட்ரிப்புகள் நிறைய இடங்களில் இருப்பதால் அங்கும் வாகனங்களை ஓட்டும் போது வயிற்றில் அறுவை சிகிச்சை போன்ற விஷயங்கள் செய்து இருப்பவர்கள் வாகனம் ஓட்டும் போது அதிக அளவில் குலுங்குவதால் அங்கு மேலே வைப்ரேஷன் போன்ற விஷயங்கள் ஏற்படுவதால் தங்களுக்கு அசௌகரியம் ஏற்படுவதாக போன்ற கருத்துகளையும் கூறியிருந்தனர். இவ்வாறான சூழலில் மேலே செல்லும் போது எவ்விதமான அசௌகரியங்கள் ஏற்படுகிறது என்பது குறித்து இந்த பாலத்தை தினம் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாகன ஓட்டி நம்மிடம் இருக்கிறார், அவரிடம் கேட்போம். அண்ணா வணக்கம். ஆனா இந்த புது பாலத்துல என்ன விதமான சிக்கல்கள் இருப்பதா நீங்க சொல்றீங்க? ஆனா முதல்ல நாங்க வரும்போது இங்கிருந்து குடிமுத்துல இருந்து இங்க வரக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும். இந்த பாலங்கட்டல இருந்து ஒரு 10 நிமிஷம் ஆகுது. அதனால நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம். வந்துட்டு இருக்கும் போது நாங்கள் வேகமாக வர முடியாது, மெதுவாக தான் வரும். ஏன்னா இந்த நிறைய பெண்டு இருக்குது, ஸ்பீடு பிரேக்கெல்லாம் ஸ்பீடு பிரேக்கு சரி, ரோட்ல எல்லாம் நிறைய இது குழி மேடு மாதிரி ஸ்ட்ரைட்டாக சீக்கிரமா வர முடியல. இந்த பெண்டு மாதிரி ரோடு கொஞ்சம் குழி குழியா இருக்குது, ஸ்பீடு பிரேக் இந்த பெண்டு வந்து ரொம்ப பயமா இருக்கும். திருப்பருக்கு ரொம்ப பயமா இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி கூட நாங்கள் ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பேஷண்ட் கூட்டு வந்தோம். மேலே கூட்டிட்டு வரும்போது அவங்க சீக்கிரம் போகலாம், மேலே போகலான்னு சொன்னாங்க. ஆனால் மேலே வரும்போது கீழே வர்றத விட நேரம் நிறைய விரயமாகுது. ஏன்னா அதிக ஒரு பேஷண்ட் கூட அதிக வேகத்தில் வர முடியாது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் வர முடியும். அது பெண்டில் ரொம்ப பயமாக இருக்குது. அது கீழே வந்துட்டு சீக்கிரம் பெட்டர்னு அவங்க சொன்னாங்க. ஆனாலும் மேம்பாலம் வரும்போது இப்போதைக்கு டிராஃபிக் இல்லை, கொஞ்சம் சீக்கிரம் வரலாம். ஆனால் பயங்கர ரோடு டிஃபிகல்ட்டா இருக்கு. தொடர்ந்து பேசலாம், அவருடைய கருத்துக்களையும் நாம் கேட்கலாம். தற்பொழுது நமது தொலைபேசி இணைப்பில் கோட்ட பொறியாளர் மனுநீதி இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். மக்களினுடைய கோரிக்கைக்கு ஏற்ப இந்த மேம்பாலம் கட்டப்பட்டது, ஆனால் மக்கள் இதை பயன்படுத்த தவறுகிறார்கள் இப்பொழுது. ஏன்னா பயங்கரமா வேகத்தடை இருக்கிறது, குறுகலான பாதைகள் இருக்கிறது, வளைவுகள் இருக்கிறது, இதன் காரணமாக அதை பயன்படுத்துவதில் பல சிரமங்கள் இருக்கின்றன அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. ஒரு சிலருடைய கருத்தா இருக்கலாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 15 நாளுக்கு மேல வந்து போக்குவரத்து நடைபெற்று இருக்கு. ஆரம்பத்துல புதுசா வந்தவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிரமங்கள் தோன்றி இருக்கலாம். நம்ம அந்த வேகத்தடையெல்லாம் எதுவும் போடல. இந்த டிரான்ஸ்வர்ஸ் மார்க் ஒயிட் மார்க் வேகத்தை குறைப்பதற்காக போடப்பட்டிருக்கிறது. இது வந்து லேண்ட் அக்விசிஷன் பண்ணி நாங்க இவ்வளவு தூரம் இந்த பாலத்தை உருவாக்கி இருக்கோம். அதனால இந்த வளைவுகள் வந்து சாதாரணமான வளைவுகள் தானே இல்லையே, அவர்கள் மற்றவர்கள் உணர்வது அளவுக்கு மிகவும் ஷார்ப்பான வளைவுகள் கிடையாது. நாங்கள் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் இந்த பாலத்தில் செல்ல வேண்டும், அதற்கேற்ப தான் இந்த வளைவுகள் டிசைன் பண்ணி நாங்கள் இதை செஞ்சிருக்கோம். அதனால அந்த வேகத்தில் செல்லும்போது அது பாதுகாப்பானது, எந்த இடையூறும் இல்லை என்றுதான் எங்களுடைய கருத்து. இது பல முறை நாங்கள் எங்களுடைய வாகனத்தின் மூலமும் அதற்குரிய பொறியாளர்களுடைய டிசைன் படி அது சரியா இருக்கின்றதையும் செக் பண்ணி தான் இதை அலோவ் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் இது பாதுகாப்பாகவும் எளிமையாகவும் தான் இருக்கிறது. வேகம் வந்து குறைப்பதற்காக அந்த தடைகள் ஏற்படப்பட்டுக்கொண்டன. அதனால் கால தாமதம் கிடையாது, 3 நிமிடம் 3.5 நிமிடங்களில் இந்த பாலத்தை எளிதாக கடக்க முடியும். நன்றி சார், இணைப்பிற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரவீன்.